Hi friends, இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், பாப்பா பிறந்து ஃபர்ஸ்ட் அர்ச்ச திதிக்கு அவளுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரிசி உப்புமா காரக்குழம்பு, இது ரெண்டு காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் குரு பயிற்சி வந்து எல்லா ராசிக்கும் மாறினதுனால பாயசம் செஞ்சு சாமியை வந்து கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்ற ஒரு பிளானுமே வந்து இருக்குது. அர்ச்சய திதி, குரு பயிற்சி எல்லாமே ஒன்றா வந்து வந்ததுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் குட்டியாக ஒரு கார்டனிங் டூர் வந்து பார்க்கலாம். அவரைக்காய் செடி வந்து இருக்குது, பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், தர்பூசணி, பாவக்காய், இது எல்லாமே வந்து மருந்து இல்லாத ஒரு செடியாக வந்து நாங்கள் வளர்த்து அதுலேருந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் பறித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும். என்ன தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து கம்மியாகவுமே விற்றாலுமே அதில் கண்டிப்பாக வந்து கெமிக்கல் இருக்குது. குட்டியான இடம் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் இப்போ தான் சேனலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டன் வந்து டேப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பாப்பாவுக்கு வாங்கின ஃபர்ஸ்ட் அர்ச்சதிதி கோல்டு வந்து இந்த ஓம்ன்ற டாலர் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஓம்ன்ற டாலர், நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஸோ வாங்கியாச்சு, அது வந்து 2 கிராம்ஸ். அண்ட் மதியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் வடை, அதுக்கப்புறம் கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ வெஜ்ஜோடு வந்து சூப்பராக வந்து முடித்தோம் அன்றைக்கான லஞ்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நவகரகம்லாம் சுற்றிட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் இல்லையா, விளக்குலாம் போடணும் அப்படின்றதுனால நானே எங்கள் சித்தி, என்னோடய தங்கச்சிங்க, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த ஸ்பேஸை வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ் தான். சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வளர்ந்து என்ன தான் நம்மளுக்கு ஒரு 90 வயசு ஆனாலுமே கூட அந்த ஸ்பேஸ் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லையா. அங்கே விளையாடினதாக இருக்கட்டும், அங்கே நின்று பேசினதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மெமரிஸ் தானே, ஸ்வீட் மெமரிஸ் தானே. பார்ட்டி ஊர் அப்படின்னாலும் அது ஒரு ஸ்பெஷல் தான். லீவுக்கு நம்ம போகும்போது அங்கே ஒரு 10 டேஸோ இல்லை 20 டேஸோ இருந்தாலுமே கூட நம்மளுக்கு அது ஒரு வருஷம் ஃபுல்லாக அடுத்த லீவ் வரைக்கும் அந்த ஞாபகம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பாட்டியோட வீடு, அண்ட் பக்கத்தில் வந்து கட்டிட்டு இருக்காரு எங்கள் மாமா. ஸோ அதில் ஃபுல்லாக ரெண்டட் விட்டுருக்காங்க. இந்த ஓட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரிக்கிறதுக்கு மனசே வந்து இல்லை. பாதி ஓட்டு வீடு, பாதி வந்து மாடி வீடு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மெமரிஸ்லாம் இருக்குது. எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து கல்யாணம் ஆச்சு. என் சித்திக்கு, எங்கள் பெரியமாக்கு, ஒருத்தர் வந்து எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு பிக் ஃபேமிலி. ஸோ அங்கே எல்லா நல்லதுமே நடந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் நாங்கள் பிறந்தது எல்லாமே அந்த வீட்டில் தான் வளர்ந்தோம், 1 வயசு 2 வயசு அந்த மாதிரி. இது வந்து சுதந்திர வங்கத்துக்கு ஒரு 12 வருஷம் முன்னாடியே வந்து கட்டின வீடு, 1935 கட்டின வீடு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பாப்பாவை அங்கே எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நல்லவே ஒரு மெமரிஸாக இருந்துச்சு எனக்கு. ஸோ என்னோடய பாட்டி ஊரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபேமஸ் அப்படின்னா மாங்காய், கோயக்காய், இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் தாத்தா வந்து விஓவாக இருந்தார். ஸோ அப்போல்லாம் வந்து அடுப்பில் தானே வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்குமே நல்லது. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் என்னோடய தாத்தா, அதெல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அந்த காலத்துலேயே ஷிங்க்லாம் வந்து ஷிங்க் மாதிரிலாம் வந்து கட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி பேக் சைட் பார்க்கும்போது ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருந்தது. எங்களோட தாத்தா ஞாபகம் தான் வந்தது. நான், என்னோட தங்கச்சி, என் சித்தி எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாமே வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், இங்கெல்லாம் இந்த மாதிரி உட்காருவோம், இந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொட்டியில வந்து ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சிருப்போம். இதெல்லாம் சின்ன வயசுல எங்களுக்கு எட்டவே எட்டாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து இருந்துச்சு. தாத்தா வந்து அந்த சைட்ல வந்து உட்காந்துட்டு இருப்பாரு, நாங்கள் வந்து இந்த சைட்ல வந்து உட்காந்து குக் பண்ணிட்டு இருப்பாங்க பாட்டி, நான் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து உள்ள அடங்கும் இல்லையா, அந்த கோழி கூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து அப்போ கட்டினது தான், அது அப்படியே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் தாத்தா அப்படியே கூட இருக்கா மாதிரியான ஒரு மெமரிஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட மாமா வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ரெண்ட்டு விடுறதுக்காக. உங்களுக்குமே இந்த மாதிரி ஸ்வீட்டான மெமரிஸ் இருந்துச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாட்டி வீட்டுக்கு போனது, லீவில் என்ஜாய் பண்ணது, என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கொரிகோலிக்கா மரம் அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் லீவுக்கு வரும்போது எல்லாமே வந்து சாப்பிடுவோம்.
அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு குறிகோலிக்கா. ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆனால் 90s கிட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருப்போம். ஸோ நாங்கள் மூணு பேரை ஒன்றா சாப்பிட்டு ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கிளிப் வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இது இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மேலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லாம் ஃபுல்லாக ஓடாக இருக்கும், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். மேலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தொட்டியெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி லீவுக்கு வரும்போது என்னோட அக்கா தங்கச்சி ஸோ எல்லாரும் ஒன்றா வரும்போது வந்து பார்த்தோம்னா ஜாலியாக இருக்கும். கொயக்கா மரம் இருக்கும், மாங்காய் மரம் இருக்கும், அப்புறம் புளியாங்காய், இது எல்லாமே வந்து சாப்பிட்டு வளர்ந்த ஒரு ஊர் தான். அண்ட் இதை வந்து எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து மறக்க முடியாது, அவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம். அங்கே இருந்து ஒரு 2 செகண்ட்ஸில் கோயிலுக்கு வந்து போயிடலாம், பொன்னியம்மன் கோயிலுக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கோயிலுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில் தான். பாப்பாவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நான். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பா பிறந்து ஃபஸ்ட்டு கோயில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் கோயில் தான். ஸோ நிறைய கோயிலுக்கு போகணும், நிறைய வேண்டுதல் இருக்குது. அதுக்கப்புறம் வேப்பிலன் சிலை கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறது, எடைக்கு எடை போடுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேண்டி இருக்கும். ஸோ அதை வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் வந்து டேப் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் நிறைய எங்கள் தெருவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஞ்செடி, இந்த மாங்காய் மரம், அது அப்புறம் பார்த்திங்கன்னா பலா மரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தேன். ஸோ அதெல்லாமே வீடியோ வந்து கேப்சர் பண்ணி வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன், ஏன்னா அதெல்லாமே ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், விலாக், மேக்கப், குக்கிங், டே இன் மை லைஃப் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் வந்து டேப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஃப்யூச்சரில் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நியர்பை வந்து வந்துட்டோம், அப்போ தான் வந்து சன் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதுவுமே வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே போல் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். டேக் கேர், பை, டாடா.